ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா RS 200 பைக்கோடைய டெஸ்ட் ட்ரைவ் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பைக் ஒன் லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்குறப்போ உண்மையுமே ஒரு ஃபுல் ஃபேரிங்கில் ஒரு 200 cc ஒரு பெஸ்ட் பைக் அப்படின்னு கண்டிப்பாக இந்த பைக்னு சொல்லலாம். ஆர்சி பைக்ஸை தவிர்த்து அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு லோ ப்ரைஸில் நல்ல மாடல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் தான். 2 லட்சம் ரூபா செக்மெண்ட்ல வந்து வருது. எஸ், இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2 லட்சம் ரூபா வரும். மைலேஜ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 30 to 35 வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். வண்டியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து நமக்கு 200 cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 24.7 BHP பவரும் அப்ராக்சிமேட்டாக 24 BHP பவர் அண்ட் 18.7 Nm டார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் சன் ஏபிஎஸோட வரும். லிக்விட் கூலிங் இன்ஜின், 6-speed கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிச்சன் சொல்லிட்டு எல்லாமே இந்த வண்டியில் வந்து இருக்கு. ரியரில் மூணு சாக்ஸ், ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபி சஸ்பென்ஷன். ஸோ எந்த ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்ஸ்க்கும் கிடையாது. ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர் சைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100x90 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 130x70 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு 110 and 140 கொடுத்துருந்தா இன்னுமே இதோட ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருந்திருக்கும். சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 805 mm சீட் ஹைட் வந்து வருது. பில்லியன் அண்ட் ரைடர் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சீட் தான். குஷனிங் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். கன்சல்வேஷன் பார்க்குறப்ப பழைய டிசைன் ஒரு பார்சல் மீட்டர் கன்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி டீசல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் ஃபுல்லி டீசல் கொடுக்கல அப்படினாலும் அந்த கியர் போஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த வண்டியில் இன்னும் அந்த கியர் போஷன் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. ஸோ ஓவராலாக வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப நமக்கு 13 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வந்து வரும். ஓகேங்களா. ஃப்ரண்ட்டோட வைசர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். ஸோ ஹேண்டில் பார், சுவிச்சஸ், தென் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்படியே ரைட் பண்ணிட்டே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதோட கன்சோல் மீட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபுல்லாகவே வந்து பார்சல் மீட்டர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் வியூவிலே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிடலாம். இருக்குங்க ஆக்சுவலாக வண்டியோட இது. இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு 3rd gear என்னமோ தான் இருந்திருப்பேன். பட் 3rd gear இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட நாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக, அதாவது எக்ஸாஸ்ட் சவுண்டில் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவல் இந்த பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அண்டபிள் எக்ஸாஸ்ட் செக்மெண்ட்டில் வராது, நமக்கு எக்ஸாஸ்ட் தனியாகவே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். ஆக்சுவலாக டாமினாரில் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதே கீக்கோலாக ஒரு சிலிண்டரோட சவுண்டு வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதோட ரைடிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக் பண்ணி ஓட்டணும் அவசியம் இல்லை, லைட்டாக டக் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு நேக்கிட் பைக் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்கும். பட் இந்த வண்டி ஒரு ஃபுல் ஃபேரிங்கிறனால உங்களுக்கு அந்த ரைடிங்கோட ஒரு விஷயங்கள், அந்த ஒரு கன்சோல் அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஓட்டக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று தான் ஒரு டிஃப்ரென்ஸு. வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, இந்த உட்காந்துருக்க இந்த டேங்கோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வண்டி அந்த த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து வருது. அது ஒன்று தான் இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன். மற்றபடி ஃபுட் பேக்ஸ்லாம் லோயர் ஆர்பிஎம்ஸ்லாம் அந்தளவுக்கு வைப்ரேஷன்ஸ் இல்லை. மேபி நீங்கள் 100 வந்து கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து வரலாம். கன்சோல்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா இந்த வண்டியோட கன்சோல் தான். ஏன்னா எந்த டைமில் எந்த கியரில் இருக்கேங்கிறது என்னால் பார்க்கவே முடியல. பிகாஸ் இந்த வண்டியில் கியர் போஷன் இண்டிகேட்டர் வந்து கிடையாது. அது ஒன்றுங்க எனக்கு இந்த வண்டியில் வந்து ஒரு சின்ன இஷ்யூவாக வந்து தோன்றுறது. ட்ராட்டில் அதே மாதிரி வண்டி ரைடிங் இது எதையுமே குறை சொல்ல முடியாது. வண்டி வந்து ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாகவும் அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். ஹேண்ட்லிங்கில் நான் சொல்கிறேன், வைசர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வின் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஓவர் நீங்கள் ஒரு 60 to 80 நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் இந்த வண்டியில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வின் பிளாஸ்ட் வந்து இருக்காது. மற்றபடி நீங்கள் ரொம்ப ஒரு ஹை ஸ்பீடில் விரட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வின் பிளாஸ்ட் இருக்கும். பட் அதை நீங்கள் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு ஒரு வின்ஷீல்டு வந்து ஒரு பெரிய வின்ஷீல்டு வந்து போட்டிங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஸ்பீட்ஸுமே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண முடியும். ஓவர் டேக்ஸ் இந்த வண்டியில் வந்து முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஓவர் டேக் பண்ணலாம். பிகாஸ் இதோட வெயிட் ஓவராலாக நீங்கள் ஃபேரிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 170 and 175, ஸோ அந்த ஒரு ரேஞ்சஸ் தான் வரும். என்ன வந்து 160 kg தான் அங்கே வெயிட். ஸோ அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு வெயிட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்பவே நார்மலாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பெட்டராகவே வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து ரைட் பண்ண ரைட் பண்ண அந்த த்ராட்டில் டிஃப்ரென்ஸ் வண்டியில் நல்லாவே தெரியுது. ஈவன் நான் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் என்னால் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட சவுண்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அடடா, டேங்க் வந்து ஒரு 13 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த 30 to 35, ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 2 லட்சரூபா வருதுங்க. இன்றைக்கி ஒரு ஷோராக ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சரூபா செக்மெண்ட்டில் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டி ரியலி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லாம் ஒர்த்து தான். பட் ஒரு சில விஷயங்கள் லைக் இந்த கன்சோல் மீட்டரில் வந்து அவங்க ஸ்பீடோ மீட்டர் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லி டீசல் கொடுத்துருக்கலாம், தென் வந்து கியர் போஸ்ட் கொடுத்துருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே
எல்லாமே வண்டியில் ஒரு சின்ன ட்ராபேக்ஸாக இருந்தாலும் மேஜரான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வண்டி என்ஜின் சைடில் ஒர்த்தபுளாக தெரியுது எனக்கு. அண்ட் தென் சஸ்பென்ஷன் நண்பா, ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. பட் என்ன இருந்தாலும் டெலஸ்கோபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர்ஸ்லாம் கொடுத்தா இந்த வண்டியுமே ஈவன் ஒரு 2.5 லட்சரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து போயிடும். ஃபேரிங்கில் இந்த தடவை குவாலிட்டி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக்காக ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டுருக்கும். பட் இந்த தடவை வந்து ஒரு அட்வான்ஸ் 390ல எந்த அளவுக்கு ஒரு ஃபேரிங் இருக்குமோ இந்த குவாலிட்டி டேங்க்கில் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலரில் உண்மையுமே வண்டி பார்க்க செம்மையாக இருக்குது. வீல்ஸோட சைஸ், ஸோ வீல்ஸோட சைஸ் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். 140 and 110 செக்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த வண்டியில் தாராளமாக ஃப்ரண்ட் ஃபஸ்ட் டயர் வந்து தேஞ்சதுக்கு அப்புறமேட்டே இங்கே தாராளமாக வந்து போட்டுக்கலாம், அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் இப்போதைக்கு வண்டியில் ஸ்டாக்காகவே கொடுக்குறதுல ஃப்ரண்டில் 100 செக்ஷன் டயரும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 130 bar section டயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர் டேக் பண்ணுங்க. வண்டி ஸ்பீட்ஸ்லலாம் வேற லெவல் தலைவா, வேற லெவல். அது 80 தாண்டவரே வண்டியில் ஒரு புல் அவங்களுக்கே கையில் நல்லா தெரியுது. வண்டியை போய் நம்மளை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதுதான் பவர். ஓகேங்களா, ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 80 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் அதை தாண்டுறீங்க அப்படின்னா நல்லாவே ஃபீல் பண்ணலாம் நம்ம பவர் வந்து ஈஸியாகவே வண்டியில் வந்து ஜென்ரேட் ஆகிறத. லைக் இந்த விவிஏ டெக்னாலஜியில் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ஆர்எஸில் ரொம்ப பிடிக்கும். இதோட ரைடிங் ஃபீலுமே கூட ரொம்ப அப்படி டக் பண்ணி ஓட்டுற பொசிஷனில் வந்து இருக்காது. வண்டி நார்மலாக நீங்கள் நேக்கீடில் எப்படி உட்காந்து ஓட்டுறீங்களோ அதே மாதிரி பொசிஷன்லேயே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டு விஷயங்களுமே வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு மேட்ரு. ஆட்டடா வண்டி ஸ்டாப்பிங், இந்த வண்டியில் பிரேக்கை பற்றி சொல்லணும்னா இந்த வண்டியில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சேஃப்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பிரேக்கிங்கோட பஞ்சுமே நல்லா டெவலப்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்எஸில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போலாம் தலைவா. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வண்டியில் பாசிட்டிவ் சைடராக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி நீங்கள் ஒரு நல்ல ஃபுல் ஃபேரிங்கில் உங்களுக்கு இந்த கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் அதே மாதிரி என்ஜின் சைடில் பெஸ்ட்டாக இருக்கணும், மற்றபடி ஃபியூச்சர்ஸ் வைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்எஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பட் என்னதாக இருந்தாலும் அந்த கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் கொடுக்காதது ஒரு பெரிய கன்சர்ன் தான் இந்த வண்டியில். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பைக், செம்மையான ஒரு என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வண்டியில் ஒரு கியர் போஸ்ட் இண்டிகேட்டருங்கிறது பேசிக்கான விஷயம். ஏன்னா 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது, 5-speed கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் டிராஃபிக் அப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த கியரில் இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் தாராளமாக கொடுத்துருக்கலாம். மேபி பார்ப்போம் இந்த ஒரு 2022 ஆர் எண்டில் இல்லை 2023 இது ஒரு அப்டேட் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவோடு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஸ்லோ ஸ்பீட்ஸில் கண்டிப்பாக இந்த வண்டி சூப்பராக இருக்கும் தலைவா, அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஸோ இவ்வளோதான் நான் ஓவராலாக இந்த வண்டியில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். RS 200 பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். என்ஜின் சைடில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். இப்போ நான் ஓட்டுற வரைக்குமே ஹீட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் காலில் தெரியுது. பட் நம்ம ஹீட் இஷ்யூஸ் இந்த வண்டியில் ரொம்ப பெரிய கன்சர்ன்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு லாங் டூரிங்கில் ஒரு 500 kilometers ஸ்ட்ரெச் நீங்கள் போனாலும் இந்த வண்டி ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ஆகிடும். ஏன்னா ரேடியேட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரைட் பண்ணும்போது அந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் வண்டியில். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு கண்டிப்பாக இந்த வண்டியில் தோணுது. ரேடியேட்டர் கொடுத்துருக்கூடிய பைக்ஸ் நிறைய பேர் ஏன் மேஜராக வந்து லாங் ட்ரிப்புக்கு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப்ஸில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். என்ஜின் ஹீட்டிங்னால பைக் வந்து பிரேக் டவுன் ஆகிறத நம்ம தடுக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஆர்எஸில் நிறைய வருஷமாக கன்சர்னாக சொல்லிட்டு இருக்கிறது. இதோட குவாலிட்டி அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் அண்ட் ஃபுல் டீசல் கன்சோல் மீட்டர். பட் குவாலிட்டி இஷ்யூஸ் இந்த 2022 எடிஷனில் அந்தளவுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சீலன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஆலன்ஸ் க்ரூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், மேபி இந்த வண்டி வந்து லான்ச் ஆகி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் இது ஒரு ரிவ்யூ எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். பட் என்னோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குது. குவாலிட்டி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்டாகவே கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். டிராஃபிக் யூசேஜுக்கு கூட இந்த வண்டி ரொம்பவே மைல்டாக இருக்கும். பிகாஸ் இந்த லோயர் ஆர்பிஎம்ல நீங்கள் அவ்வளோ பவர் இந்த வண்டியில் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. என்ன தான் 25 கிட்ட வந்து பிஹெச்பி பவர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த லோயர் ஸ்பீட்ஸில் இது ஒரு கம்ப்யூட்டர் பைக் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ஓவரால் ரிவ்யூ இவ்வளோ தான் தலைவா. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்ல நினச்ச எல்லா விஷயத்தையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்து தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு அப்போ நல்ல ஒரு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் BSX பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பை.